வணக்கம். அகிலத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். கறுப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள முக்கிய நிறுவனம் 60 பில்லியன் ரூபாய் வருமானத்தை இழந்துள்ள அரசாங்கம். இலங்கையர்களுக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ள ஆள்கடத்தல் சம்பவம், ஆபத்துகளை தவிர்க்குமாறு எச்சரிக்கை. இலங்கையர்கள் 37 லட்சம் பேர் தொடர்பில் வெளியான தகவல். இலங்கை மக்களுக்கு அவசர அறிவிப்பை வெளியிட்ட மத்திய வங்கி. இலங்கையில் 3 வயது குழந்தையை கொடூரமாக கொன்ற நபர். இலங்கையில் பரிதாபமாக உயிரிழந்த இளைஞன் வெளியாகும் திடுக்கிடும் காரணம். ஐக்கிய மக்கள் சக்தியை அளிக்க ஒருபோதும் இடமளிக்க மாட்டேன், சஜித் சபதம். இலங்கையில் தலை சுற்ற வைக்கும் தோடம்பழத்தின் விலை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். மதுபான போத்தல்களில் ஒட்டும் ஸ்டிக்கர்கள் வேலைத்திட்டத்தின் மூலம் அரசாங்கத்திற்கு 60 பில்லியன் ரூபாய் வருடாந்த வருமானம் இழப்பு ஏற்படுவதாக நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 3 வாசிப்பின் போது நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2017 ஆண்டு பாதுகாப்பு ஸ்டிக்கர் அம்சம் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னர் கலால் திரைக்களம் வருடாந்தம் 40 பில்லியன் ரூபாய் வரி வருமானத்தை இழந்துள்ளது. பாதுகாப்பு ஸ்டிக்கர் வேலை திட்டத்தின் ஊடாக இந்த பாதுகாப்பு ஸ்டிக்கர் வேலை திட்டம் போலியான பொருட்களை அடையாளம் காணும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட போதிலும் அது நடைமுறைப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து ஊழல் மற்றும் மோசடிகள் நிறைந்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் காரணமாக அரசுக்கு 60 பில்லியன் ரூபாய் நஷ்டஈடு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய நிதியமைச்சர், ஸ்டிக்கர்களை அச்சிடுவதற்கு உரிய டெண்டரை வழங்கிய பிரபல நிறுவனம் உலகின் 3 நாடுகளில் கறுப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கறுப்பு பட்டியலில் உள்ள நிறுவனத்திற்கு இந்த டெண்டரை வழங்கியமைக்கு நிதி மற்றும் கலால் திரைக்களத்தின் உயர் அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன விடுத்த கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் போதே நிதியமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் பாரிய அச்சுறுத்தலாக மாறிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஆள்கடத்தக்காரர்கள் தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்குமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜோர்தான் ஊடாக பல்வேறு நாடுகளில் தொழில்வாய்ப்புக்காக சட்டவிரோதமான முறையில் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும் இலங்கையர்களின் மற்றொரு மோசடி தொடர்பில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆபத்துகளை தவிர்க்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள இந்த நிலையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற காத்திருக்கும் இலங்கையர்கள் ஆள்கடத்தக்காரர்களினால் ஏற்படும் ஆபத்துகளை தவிர்க்குமாறு பொதுமக்களை பணியகம் வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் வேலைவாய்ப்புக்காக புறப்படுவதற்கு முன்னர் தமது விவரங்களை பதிவு செய்யுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. 1989 அல்லது 01128642 என்ற 24 மணித்தியாள தகவல் நிலையத்துடன் தொடர்பு கொண்டு கடத்தல்காரர்களின் தகவல்களை வழங்குமாறு பணியகம் பொதுமக்களிடம் கேட்டுள்ளது. இலங்கை பொதுமக்களுக்கு வங்கி பரிவர்த்தனைகள் மற்றும் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் அவசர எச்சரிக்கை ஒன்றை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் 4 நிலவும் பல மோசடிகள் தொடர்பில் கிடைக்கப்பெற்றுள்ள பல முறைப்பாடுகளுக்கு அமைய இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தெரியாத நபர்களின் வங்கிக் கணக்குகளில் பணத்தை வைப்பு செய்யவோ அல்லது சரியான சரிபார்ப்பு இல்லாமல் வேறு வழிகளில் பணத்தை அனுப்பவோ கூடாது என்று மத்திய வங்கி பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. சமீப காலங்களில் தொலைபேசி அழைப்புகள், குறுஞ்செய்திகள், மின்னஞ்சல் மற்றும் சமூக வலைதளங்கள் மற்றும் தனிநபர்கள் ஏமாற்று மோசடிகள் பல இடம்பெற்றுள்ளதாகவும் இது தொடர்பாக பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு தனிநபர்களிடம் பண மோசடி செய்தமை தொடர்பாக பாதிக்கப்பட்ட தரப்பினரால் தாக்கல் செய்யப்படும் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது. மேலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் தொடர்பாக அல்லது மதிப்புமிக்க பொருட்களை கொண்டு பொதிகளை பெறுவதற்கு சுங்கம் செலுத்துமாறும் பொதுமக்களிடம் மோசடிக்காரர்கள் கேட்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே உங்களது தனிப்பட்ட ரகசிய தகவல்களை எந்த ஒரு 3 தரப்பினருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது என்று இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களிடம் வலியுறுத்தியுள்ளது. இவ்வாறான தொலைபேசி அழைப்புகள் அல்லது குறுஞ்செய்திகள் பெற்றால் 01124771125 அல்லது 01124775009 என்ற தொலைபேசி எண்ணிற்கு அறியத்தருமாறு இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள பகுதியொன்றில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 3.5 குழந்தை கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த குழந்தையின் கழுத்தை நெறித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக மீகதென்ன போலீசார் தெரிவித்துள்ளனர். மேல் இந்த சம்பவத்தில் கொலையை செய்ததாக சந்தேகிக்கப்படும் நபரின் சடலம் வீட்டின் பின்புறம் மத்தியில் மரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் படுகொலை செய்யப்பட்ட குழந்தையின் தாய் மூத்த குழந்தையை பாடசாலைக்கு விடுவதற்கு சென்ற வேளை இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.
இளைஞர் ஒருவர் மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. மன்னார் பள்ளிமுனை பகுதியைச் சேர்ந்த இளைஞனே ஹெரோயின் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதய வாழ்வில் ஏற்பட்ட கிருமி தொற்று காரணமாக குறித்த இளைஞன் உயிரிழந்துள்ளதாக பிரேத பரிசோதனையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான் உயிருடன் இருக்கும் வரை ஐக்கிய மக்கள் சக்தியை அழிக்க ஒருபோதும் இடம் அளிக்க மாட்டேன் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் மாநாடு கொழும்பு பொரளை கேம்பல் மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்ததாவது, அரசியல் சூழ்ச்சியின்றி ஐக்கிய மக்கள் சக்தியின் பயணத்தை ஒடுக்குவதற்கு சூழ்ச்சி நடக்கின்றது. திட்டமிட்ட அடிப்படையில் சேறு பூசப்படுகின்றது. எது எப்படி இருந்தாலும் சஜித் பிரேமதாச உயிருடன் இருக்கும் வரை ஐக்கிய மக்கள் சக்தி மீது கை வைப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். அவர்களுக்கு ஒன்றுதான், இவர்களும் ஒன்றுதான் என மொட்டு கூட்டணியுடன் அவை ஒப்பிட்டு சிலர் கூறுகின்றார்கள். அவ்வாறு பேசுபவர்களுக்கு ஒன்றுதான் என்பதை புரிய வைக்க வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி என்பது மாறுபட்ட சக்தியாகும், புத்தாக்க சிந்தனை கொண்டு கட்சியாகும். நாட்டை மீட்கக்கூடிய ஆளுமை எம் வசமே உள்ளது. மக்கள் போராட்டமும் இன்னும் ஓயவில்லை. நாட்டுக்காக போராடியவர்கள் இன்னும் சிறையில் தான் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாங்கள் முன்னிலையாவோம். உள்ளூராட்சி சபை தேர்தல் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கக்கோரி நாங்கள் போராடுவோம் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தலைசுற்ற வைக்கும் தோழவளத்தின் விலையால் மக்கள் அதிர்ந்து போயுள்ளனர். கடந்த சில மாதங்களாக தோழவளம் 100 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் உச்சம் தொட்டுள்ளது. இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் தோடம்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதனால் இறக்குமதி செய்யப்படும் தோடம்பழங்கள் சந்தையில் அதிகளவான விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பேராதனை பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் அத்துலா சேனாரட்னம் மற்றும் அவரது மகன் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் முழுமையான அறிக்கை ஒன்றை தனக்கு வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். இதன் பின்னர் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இவ்வாறான சம்பவங்களை எதிர்கொள்ள சந்தர்ப்பம் அளிக்கக்கூடாது என ஜனாதிபதி பாதுகாப்புத்துறை தலைமை அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளார். குறிப்பிட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பான அறிக்கை கிடைக்கப்பெற்றதும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். புலம்பெயர் வாழ் மக்களே, தாயகத்தில் வசிக்கும் உங்கள் உறவினர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அன்பளிப்புகள் கொடுத்திட இலகு வழியை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்காகவே புலத்தையும் நிலத்தையும் இணைக்கும் மாபெரும் ஆன்லைன் ஷாப்பிங் சேவை hi2world.com. தாயக உறவுகளின் தேவைகளை நனவாக்கிட உங்கள் தேசத்தை பலப்படுத்திட இன்றே நாடுங்கள் hi2world.com. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.